வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்எஸில் உள்ள டெக்ஸ்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட்டில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 டைப் இருக்குது. கலரு, அலைன்மெண்ட், டெக்கரேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்பேசிங், ஷேடோ அப்படின்னு 6 டைப் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து 3 தான் பார்க்க போகிறோம். என்னென்ன 3னா, கலர், அலைன்மெண்ட், டெக்கரேஷன், இது 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வீடியோவில் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்பேசிங், ஷேடோ இதை பற்றின வீடியோவை வந்து பார்ப்போம். நான் ஏன் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போடலைன்னா, வீடியோவோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அண்ட் அதே மாதிரி வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து புரியாது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு வந்தால் வந்து யாருக்குமே புரியாது. இதை பிரித்து பிரித்து கொடுத்தா புரியுன்றதுனால தான் வந்து இதையே நான் வந்து ரெண்டாக பிரித்து சொல்கிறேன். ஸோ ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸில் கலர் பற்றி என்னன்றது பார்த்துருவோம். இப்போ நான் இங்கே வந்து H1 கோட் வித் அஸ்வின்னு கொடுத்துருக்கேன், ஓகேவா? பை டிஃபால்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பேக்ரவுண்டு, அது வந்து பிளாக் கலரில் உள்ளது வந்துடும். இப்போ நான் வந்து இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஸ்டைல் டேக் போட்டுடுறேன். ஸ்டைல் டேக் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், மொத்த பாடிக்குமே வந்து அப்படியே ரிவர்ஸில் அனுப்புகிறேன். இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலரை பிளாக்காக மாற்றுறேன். பிளாக்காக மாற்றிட்டு இப்போ நான் வந்து H1 வந்து டார்கெட் பண்ணுறேன். H1 டார்கெட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ வந்து இப்போ ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றது போய் பார்த்துருவோம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா, பின்னாடி பிளாக் பேக்ரவுண்டு ஒயிட் கலரில் வந்து இது வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். ஒயிட்டு தான் இல்லை, ரெட்டு, என்ன கலர் தோணுதோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ரைட். நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் அலைன்மெண்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ அலைன்மெண்ட்லேயே வந்து மொத்தம் வந்து 2 இருக்குது. டெக்ஸ்ட் அலைன்னு ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து ரெண்டுத்தையும் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று போட்டுக்கிறேன். பேராகிராஃப் டேக்கில் கோடிங் இஸ் ஃபன் அப்படின்னு போடுறேன், சாரி ஃபன் அப்படின்னு போடுறேன். இங்கே வந்துட்டு நான் வந்து கிளாஸ் கொடுக்குறேன். அதுக்கு கிளாஸ் வந்து வந்து ஏன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு நம்ம கொடுத்துக்கோம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த இதில் ஸ்டைல்குள்ளே போயிட்டு பேராகிராஃப் டேக்குள்ளே இருக்கிற ஏவை வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு டெக்ஸ்ட் அலைன், ஓகேவா, டெக்ஸ்ட் அலைன் வந்து இப்போ நான் வந்து சென்டர்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்களா, சென்டர், என் ஜஸ்டிஃபை, லெஃப்ட், ரைட், ஸ்டார்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து சென்டர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். இது ஏன் தெரியாது அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதுக்கும் வந்து கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டு நான் இப்போ ப்ரௌசரில் என்ன ரெண்டராதுன்னு போய் பார்க்குறேன். பார்த்தீங்களா, கோடிங் இஸ் ஃபன்ன்றது இங்கே வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இந்த டெக்ஸ்ட் அலைன் வந்து இங்கே கொடுக்காம நான் எண்டில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது இந்த எண்டுக்கு போயிடுமாங்களேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் எங்கே வேணுமோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து அங்கே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட்டுன்னு சொன்னியப்பா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் லைனில் உள்ளதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கோடிங் இஸ் ஃபன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஒரு என்டர் அடிச்சுட்டு இங்கே நான் ஒரு வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேம் பண்ணுறேன், பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ இது வந்து இதுவாகாது. ஸோ நான் ஒரு பிரேக் டேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பிரேக் டேக் கொடுத்து இப்போ நான் அதை வந்து பிரிச்சிட்றேன். ஸோ பிரித்தோன்னே இது வந்து லாஸ்ட் லைனுக்கு போயிடுதா. ஸோ நான் இப்போ போயிட்டு டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட் அப்படின்லாம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட் வந்து நான் வந்து லெஃப்ட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கண்டென்ட் மட்டும் லெஃப்ட்டுக்கு வரும் பாருங்க, பார்த்தீங்களா. இது ஏன் மொத்தமாக லெஃப்ட் வருதுன்னா, இந்த லைனே வந்து இதுவாக தான் இருக்குது. ஸோ வந்து ஒரே பேராகிராஃப் டேக்கில் நம்ம வச்சுருக்கோன்றதுனால அந்த நிறைய லைனில் அந்த ஸ்பேம் ஆகி வரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த லைன் பிரேக் ஆகி அந்த இது வரும். இது ஏன் பிரேக் டேக் கொடுத்தும் இதுவாகலை அப்படின்னா, நம்ம ஒரே பேராகிராஃப் டேக்குள்ளே தான் கொடுத்து நம்ம வந்து டெக்ஸ்டைல் லைன் லாஸ்ட்டையும் ஒன்றா தான் கொடுக்குறோம். ஸோ வந்துட்டு தான் இது வந்து இதுவாகலை. உங்களுக்கு வந்து நிறைய லைன் இந்த மாதிரி வந்து ஸ்பேம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க, அந்த வித்து முடிஞ்சோன்னே வந்து அந்த லைன் பிரேக் ஆகி வரும். அதனால நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படி அதில் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து டெடிக்கேட்டடாக அதுக்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஓகே, ரைட். இப்போ அடுத்து வந்து டெக்கரேஷன். மொத்தம் டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் வந்து 5 டைப் இருக்குது. என்னென்னா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைனு, அப்புறம் வந்து கலரு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலரு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைலு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் திக்னஸ், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து எதோ சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். ஸோ நான் இந்த வந்து இந்த பேராகிராஃப் டேக்கில் வெறும் கோடிங் இஸ் ஃபன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைல்லாம் வந்து நம்ம வந்து தூக்கிடும். தூக்கிட்டு நான் இங்கே வந்து மறுபடியும் வந்து வெறும் பேராகிராஃப் டேக்கை மட்டும்தான் வந்து இது பண்ணுறேன். இந்த கிளாஸையும் நான் வந்து தூக்கிடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரே லைனை மாற்றிடும். இப்போ வந்து ஒரே பேராகிராஃப் டேக்னு வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைனில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் ஒன்று கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் வந்து என்னவாக இருக்கணும்னா, வந்து இப்போ நான் அண்டர்லைன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரௌசரில் போய் என்ன ரெண்டர் ஆகுன்றது பார்த்துருவோம். பார்த்தீங்களா, இந்த கோடிங் இஸ் ஃபன் வந்து அண்டர்லைன் தான் இருக்குது. இதுதான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன்றது. இதே மாதிரி இதில் வந்து அண்டர்லைன் மட்டும் கிடையாது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ வந்து இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக அண்டர்லைன்றது போடலாம். இப்போ அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து அக்வா கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அக்வா கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் இந்த வந்து பிளாக்காக இருக்கா, இப்போ இது வந்து பாருங்கள் அக்வா கலர் அந்த ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய இது சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்டைல் மாற்றிக்கலாம், திக்னஸ் வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஸ்டைல் வேணால் மாற்றுறேன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வச்சுருவோம். இப்போ அதில் வந்து நான் வந்து டேஷ்டாக தான் இருக்குது, ஸோ நான் வந்து டாட்டடாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரௌசரில் ரெண்டர் இங்கே பார்த்தீங்களா, அந்த சேஞ்ச் தெரியுதா, இந்த டாட் 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 டாட்டாக வருது, முன்னாடி ஒரே கோடாக வந்துச்சு, இப்போ வந்து டாட் டாட் டாட்டாக வருதா, இதுதான் வந்து டாட்டட். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அங்கே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ வந்து அடுத்து வந்து திக்னஸையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டெக்கரேஷனோட திக்னஸை நான் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50px கொடுக்குறேன். ஸோ வந்து கொடுத்துட்டு ப்ரௌசரில் என்ன ரெண்டராதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்களா, அது உருண்டையாக மாறிடுச்சு, ஏன் சர்க்கிள் மாதிரி மாறிடுச்சு, ஏன் அப்படின்னா நான் வந்து நிறையா வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 5px கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50px கொடுக்குறதுலாம் 5px கொடுத்தீங்கன்னா அந்த டாட்டட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா. இதே நம்ம 50px போகும்போது அது என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப பெருசாகி அந்த டாட்டட் அதாவது அதுக்குள்ளே தான் இருக்கும், பட் அது வந்து ரவுண்டாக நமக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த கோடிங் ஃபன்ல நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு ஆங்கர் டேக் ஒன்று போடுறேன். ஸோ போட்டு நான் இங்கே வந்து கூகுள்னு சொல்லி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஹெச்ரஃபில் www.google.com அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நான் இங்கே வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஏல போயிட்டு ஃபஸ்ட்டு நான் இது ப்ரௌசரில் என்ன ரெண்டராதுன்னு காட்டிடுறேன், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் புரியும். ஸோ பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த ஒரு அண்டர்லைன்டு மார்க் தெரியுதா, இந்த கூகுள்ன்றது. இது யூஸ்வலாகவே வந்து நம்ம அந்த ஆங்கர் டேக்கில் பார்த்துருப்போம், HTML ஆங்கர் டேக்கில். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆங்கர் டேக் போட்டாலுமே அது வந்து இதுவாக தான் வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன்னுன்னு கொடுத்துட்றேன். ஸோ வந்து இப்போ இந்த அண்டர்லைன் ஆனது வராது பாருங்களேன், நம்மளோட ப்ளூ தான் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ப்ளூவை வேணால் நம்ம இப்போதைக்கு வந்து அந்த பேராகிராஃப் டேக்கே வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த கூகுள்ன்றது அண்டர்லைன்றது வராது. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் பேஜுக்கும் நேவிகேட் ஆகும். இந்த மாதிரி ஆங்கர் டேக்கில் உள்ள விஷயங்கள்லாம் நான் ஆங்கர் டேக்கோட வீடியோவில் டெடிக்கேட்டாக HTML நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. CSS டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம இவ்வளோலாம் பண்ண முடியும். நம்ம நார்மலாக நல்லா போ டெக்ஸ்டில் என்ன இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன விஷயமுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் CSSல மட்டும். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு வெப்பேஜ் பார்க்கும்போதே அது அழகாக இருந்தால் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை போய் செக் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் CSSன்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.